சென்று கிளிநொச்சியிலே இருந்து முல்லைத்தீவுக்கு சென்று முல்லைத்தீவிலே இருந்து முள்ளிவாய்க்காலுக்கு சென்று நந்தி கடலிலே சங்கமித்தது என்பது தமிழீழ விடுதலை புலிகளின் போர் மௌனத்தின் யுத்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த 4 வருட போராட்டத்துமும் நாங்கள் முதலாவது வீட்டிலே இருந்த எமது மாமனிதர் ஜோசப் பர்ராசிங்கம் ஐயாவுக்கு பிற்பாடு 2 பாராளுமன்ற உறுப்பினர்களையும் நாங்கள் இழந்திருந்தோம். 2006 நவம்பர் மாதம் 11 கொழும்பு மாநகரிலே வைத்து மாமனிதர் நடராஜா ரவிராஜ் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டார். 2008 மாமனிதர் கிருட்ணன் சிவனேசன் அவர்கள் ஏனையின் பாறையிலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். அதைவிட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அம்பாறை மாவட்ட சந்திரநேரு அவர்கள் அரசியல் பொறுப்பாளர் கௌசல்யன் உட்பட 7 ஏற்றுக்கொண்டு வருகின்ற போது வெளிகந்தையிலே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டார். மஹிந்த ராஜபக்சவின் அந்த போர் வெறி என்பது ஜனநாயக ரீதியாக தெரிவு செய்யப்பட்ட தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுதலை போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்த விடுதலை புலிகளுக்கும் எதிராகவும் அந்த காலகட்டம் ஒரு போர்க்காலமாக இருந்து கொண்டிருந்தது. அந்த காலம் என்பது மிகப்பெரிய இனப்படுகொலை காலமாக இருந்தது. அந்த காலத்தை அவ்வாறு நடத்தி கொண்டு அந்த பாராளுமன்ற அமர்விலே நாங்கள் இருக்கின்ற போது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் வர முடியாத காலமாக இருந்தது. யாழ் மாவட்டத்திற்கு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. வன்னியிலே இருக்கக்கூடியவர் வன்னிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருந்தது. எமது தலைவர் சம்பந்தனையா கூட திருமலை மாவட்டத்துக்கு செல்ல முடியாமல் நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினரும் கொழும்பிலே முடக்கப்பட்ட காலமாக இருந்தது. அந்த விடுதலை போராட்டத்தை அழித்து கொண்டு தமிழ்த் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்களையும் சுட்டுக் கொண்டிருந்த மஹிந்த ராஜபக்சே அவர்கள் 2009 May 19 பாராளுமன்றத்துக்கு வருகை தந்தார். பாராளுமன்றத்திலே இருக்கக்கூடிய சபாநாயகர் ஆசனத்திலே அவர் ஏறியிருந்தார். அவர் ஏறி அமர்கின்ற போது அக்கரப்பத்திலே இருந்து அதாவுல்லா அவர்கள் பொன்னாடை போர்த்து அவரை முத்தமிட்டார். அப்பொழுது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சே அவர்கள் உரையாற்றினார். அவர் உரையாற்றுகின்ற போது தெளிவாக கூறினார், இனி தென்பகுதியாக இருக்கலாம் அல்லது வடகிழக்கு பகுதியாக இருக்கலாம், எந்த பகுதியாக இருந்தாலும் எந்த ஒரு தமிழ் தலைமையும் இனி வராது, எல்லா நாட்டுக்கும் ஒட்டுமொத்தமாக தலைவராக நானே இருப்பேன் என்ற மமதையிலே அவர் பேசியிருந்தார். அவர் பேசியதற்கு பிற்பாடு 2010 பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்றது. இந்த பாராளுமன்றம் கலைக்கப்படுகின்ற போது நாங்கள் மட்டக்களப்புக்கு வர முடியாமல் கொழும்பிலே முடக்கப்பட்டிருந்தோம். மட்டக்களப்பிலே பல ஒட்டுக்குழுக்கள், வெள்ளைவேன் கடத்தல்கள், பலரை சுட்டு ரோட்டில் போடுகின்ற சம்பவங்கள், இந்த நிலையில் நாங்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருந்தபோது பாராளுமன்றம் கலைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு எங்கள் தலைமை எங்களை கட்டளையிட்டது. மட்டக்களப்பிலே எவ்வாறாயினும் தேர்தலிலே போட்டியிட்டு ஆக வேண்டும் என்று கட்டளையிட்டது. அப்பொழுது நாங்கள் பல சிரமங்கள் மத்தியிலே மீண்டும் 2010 வந்து இந்த தேர்தலிலே நாங்கள் போட்டியிட்டிருந்தோம். மட்டக்களப்பிலே அந்த தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியிட்டினாலும் கூட சுதந்திரமாக விடுதலை புலிகளை போர் மௌனத்துக்கு முன்பிருந்த காலத்திலும் விடுதலை புலிகளின் போர் மௌனித்த 2010 இந்த ஜனாதிபதியாக இருக்கக்கூடிய மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தோற்கடிக்கப்பட்ட 2015 ஜனவரி 8 வரையும் நாங்கள் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டக்களப்பில் எந்த இடத்திலும் சென்று சுதந்திரமாக ஒரு கூட்டம் வைக்க முடியவில்லை. கொக்கட்டிச்சோலை படுகொலையாக இருக்கலாம், மந்தாரமூலை படுகொலையாக இருக்கலாம், எந்த படுகொலையும் நினைவு கூற முடியாத ஒரு துப்பாக்கிய நிலை இருந்தது. நாங்கள் ஒரு கிராமத்துக்கு சென்று மக்களை சந்திக்கின்ற போது சந்தித்துவிட்ட மக்களையே புலனாய்வாளர்கள் விரட்டுகின்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. அவ்வாறான ஒரு இக்கட்டான காலகட்டத்தில்தான் நாங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களாக பணிபுரிந்திருந்தோம். ஆனால் இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் என்ற விடயத்துக்கு நான் இப்பொழுது வருகின்றேன். அதற்கான விடை என்னவென்று, இந்த 2 இருந்த மஹிந்த ராஜபக்சே அவர்கள் 2004 இருந்து 2010 வரையும் 2010 இருந்து 2015 ஜனவரி 8 வரையும் ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சே அவர்கள் தமிழ் மக்களுக்கான அல்லது வடகிழக்கு மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை வழங்க வேண்டும் என்ற மனோநிலை அவருக்கு இருக்கவில்லை. 2011 தலைவர் சம்பந்தன் ஐயாவின் தலைமையிலே 19 பேச்சுவார்த்தை நடைபெற்றதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அந்த 19 பேச்சுவார்த்தையிலும் பேசிக்கொண்டே காலத்தை இழுத்து தமிழ் மக்களை அழித்து கொண்டே ஜனாதிபதியாக இருந்தாரே தவிர அதற்கான ஒரு தீர்வை வழங்க வேண்டும் என்ற சிந்தனை அவருக்கு இருக்கவில்லை.
இப்பொழுது இந்த வருகின்ற 17ஆம் தேதி வருகின்ற தேர்தலுக்கு பின்பு ஒரு மாற்றம் வர இருக்கின்றது. அந்த மாற்றம் என்னவென்றால், இந்த 65 வருட காலங்களாக இடம்பெற்ற அகிம்சை ரீதியான ஆயுத ரீதியான போராட்டத்தில் இப்பொழுது இருக்கின்ற இந்த இராஜதந்திர போராட்டத்திற்கான ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வு வழங்க வேண்டும் என்று சர்வதேச அழுத்தம் இப்பொழுது இருக்கின்ற மைத்ரிபால சிறிசேனாவை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அவருக்கு முன்னால் பல விரல்கள் நீட்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. அமெரிக்காவாக இருக்கலாம், இந்தியாவாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியங்களாக இருக்கலாம், பல நாடுகள் இவருக்கு அழுத்தம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த அழுத்தம் என்னவென்றால், எதிர்வருகின்ற இந்த 17ஆம் தேதி இடம்பெறுகின்ற அந்த பொது தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கு மக்களுக்கான ஒரு அரசியல் தீர்வை தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைமைகள் ஊடாக நீங்கள் பேசி வழங்க வேண்டும் என்ற அழுத்தம் வந்திருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் வடகிழக்கில் இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் என்ற கேள்வி எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அரசியல் தீர்வை பெறுவதற்கான பலம் வாய்ந்த சக்தியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பை பாராளுமன்றத்துக்கு அனுப்ப வேண்டுமா, அல்லது நாங்கள் அரசியல் தீர்வு இல்லாமல் அனாதைகளாக இவ்வாறு சுதந்திரமற்றவர்களாக இருக்கப் போகின்றோமா என்ற இந்த இரண்டு கேள்விக்கு நாங்கள் 17ஆம் தேதி விடையளிக்க இருக்கின்றோம். உண்மையிலே ஒரு பலமான சக்தியாக பாராளுமன்றத்தில் ஐயா கூறியது போன்று 20 பாராளுமன்ற உறுப்பினர்கள் செல்ல வேண்டுமாக இருந்தால், நாங்கள் மட்டக்களப்பிலே இருந்து 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே இருந்து அனுப்பி ஆக வேண்டியிருக்கின்றது.